ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வெண்புள்ளி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணும்பொழுது பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மருத்துவத்தை பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோங்க. தயவு செஞ்சு நண்பர்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் முழுமையாக பாருங்கள். ரொம்ப நேரம் பேசி அறுத்து கொள்ள போகிறது கிடையாது, ஏன்னா இனி ஷார்ட்டாக ஸ்வீட்டாக வந்து சொல்ல போகிறேன். கன்னியாகுமரி மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்றே ஒன்று மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நம்ம டீம் மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அங்கே போய் 4 மாத காலம் ஆயிடுச்சு, மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க ஒரு 23 பேர். அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 6 பேர்த்துக்கு ரொம்ப ரொம்ப பாஸ்ட் ரிசல்ட் வந்திருக்குது. அதுலேயும் குறிப்பாக சொல்ல போனால் 1 மாதத்துலேருந்து ரிசல்ட் ஸ்டார்ட் ஆகிருக்குது, 2 மாதத்தில் நல்ல ஒரு ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கிறாங்க ஒரு சிலர். ஆனால் எல்லாருமே சொன்ன ஒரு தகவல் என்னென்னா பாடி ஹீட் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் தயிர் சாப்பிடுங்க, தயிர் சாதம் சாப்பிடுங்க, உடம்பு சூடு இல்லாமல் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாமளும் அதை தான் சொல்கிறாங்க, எந்த மருத்துவம் எடுத்தாலும் நீராகத்தை அதிகப்படுத்தணும், பாடியில் வந்து அந்த மெடிசன்ஸ் வந்து எதுவும் ஹீட் பண்ணிடக்கூடாது அப்படின்னா நம்ம கட்டாயம் அந்த மெடிசன்ஸுடைய கழிவுகளை வந்து அப்பப்போ வெளியேற்றிட்டு இருக்கணும். அப்போ தான் வந்து அதுக்கு வந்து பாசிட்டிவாக அமையும், ஓகேங்களா? இல்லை அப்படின்னா உண்மையிலேயே பாடி ஹீட் ஆனாவே நமக்கு ஸ்கின் அலர்ஜி தரும். இதில் மெடிசன்ஸ் ரீதியாக ஹீட் ஆனால் என்னாகும், ஃப்ரெட்டாக தான் செய்யும். ஆனால் இங்கே போன டீம் மெம்பர்ஸ் வந்து யாருக்கும் ஃப்ரெட் ஆகலை, பாடி ஹீட் பண்ணாலும் கூட இந்த மெடிசன்ஸு யாருக்கும் பரப்பி விடலை. அதுதான் வந்து நம்ம வந்து கொஞ்சம் வெரிஃபை பண்ணியிருக்காங்க. ஒரு லேடிக்கு மட்டும் கொஞ்சம் பரவச்சு, அது காரணம் என்னென்னா எங்களுக்கு ஆல்ரெடி ரொம்ப ஹீட்டு, இதில் வந்து இடையில் வந்து மெடிசன் ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க ஒரு சில காரணத்துக்காக வேறு மருத்துவம் எடுத்துகிட்டு மறுபடி உடல் உள்ள பிரச்சனைக்காக எடுத்துகிட்டு மறுபடியும் வரும்போது அது கேட்கலை, ஓகேங்களா? அதனால் ஃப்ரெட் ஆன மாதிரி அவங்களுக்கு ஃபீல் வந்துருச்சு. மற்ற டீம் மெம்பர்ஸ்க்கு வந்து இப்போ நம்ம எவ்வளோ பேர்த்து போய் யுனான் ஹாஸ்பிட்டல் கூட 1 இயராக நம்ம கூட்டிகிட்டு போய்ட்டு வந்துட்டுருக்காங்க, அதில் கூட எவ்வளோ பேருக்கு பரப்பி விட்டுருக்குது, ஓகேங்களா? ஆனால் ரிசல்ட்டும் சூப்பர். அதுமாரி நம்ம வந்து மருத்துவத்தை வந்து இப்போ யுனானி யாருக்கு செட் ஆகும், சித்தா யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சு தான் நம்ம வந்து கைட் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் பொறுமை காத்துக்கணும், டக்குன்னு நம்ம போய்ட்டே ஏற்றுக்காது. நம்ம வந்து பழக்கப்பட்ட மருத்துவ முறை எடுக்கணும், இல்லைன்னா பழக்கப்படுத்திட்டு இருக்கணும். அதில் கன்னியாகுமரி மெடிசன்ஸ் பொறுத்த வரைக்கும் லோ காஸ்ட்டு அண்டு பரப்பி விடலை, இன்னொன்று பயன் தந்திருக்குது, அதாவது பாசிட்டிவான ரிசல்ட் வந்திருக்குது. அந்த பக்கவளைவுங்கிறது மட்டும் இன்னும் பெரிய அளவுக்கு யாருக்கும் தரல, ஆனால் அதோடைய வெரிஃபை வந்து நம்ம பண்ணோம்னா நம்ம டீம் மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்னும் ஒரு 2-3 மாதம் எடுத்தால் தான் அதோடைய ரிசல்ட் என்னன்னு தெரியும், ஓகேங்களா? அதேமாரி நானும் இனி வந்து நான் எடுக்க போகிறேன் இந்த மாதம் ஃபுல்லாக என்னுடைய பாடியுடைய ஹீட்டை ரெடியூஸ் பண்ணிட்டு, ஏன்னா எனக்கு பாடி ஹீட்டு ரெடியூஸ் பண்ணிட்டு நான் வந்து மறுபடியும் ட்ரை பண்ணுறான்னு இருக்கிறேன். ட்ரை பண்ணிட்டு நான் என்னுடைய அனுபவத்தை நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்காக இப்போ யுனானி ஹாஸ்பிட்டலில் போன மெடிசன்ஸ் கூட நான் எடுக்கலை, ஓகேங்களா? அதையும் இதையும் மாற்றி மாற்றி எடுத்து குழப்பிடக்கூடாது. அதுவும் சித்தாவை தழுவின மருத்துவ முறை தான். இருந்தாலும் நாம் ஒன்று எடுத்துகிட்டு இன்னொன்று எடுத்தாங்கன்னா அதுக்கும் இதுக்கும் மேட்ச் ஒரு கெமிக்கல் ரியாக்ட் உருவாக்கி பரப்பி விட்ருவோம், ஓகேங்களா? அதனால் நான் அதையும் ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ என்னோடய பாடியோட ஹீட்டையும் தணிச்சிட்டு மனநிலையும் உடல்நிலைப்படுத்திட்டு மறுபடியும் அதை ட்ரை பண்ண போகிறேன். அதாவது எனக்கு வந்து ஃபுல்லாக இப்போ ஃப்ரெடைடு தான் இருக்குது, ஓகேங்களா? ஆனால் அதுக்காக நினச்சி ஃபீல் பண்ணல ஒன்று. இன்னொன்று இப்போ நான் வந்து இது குணப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அங்கே போகிறேங்கிறது அது அடுத்த கட்டம். முதல்ல நான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து எடுக்கிறதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்லேருந்து வெரிஃபை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா என்னோடய பாடி ஹீட்டுங்க போது நானே பரப்பி விட்டுக்கிட்டுன்னு வச்சுங்களேன், யாருமே அங்கே போய் எடுக்க மாட்டேங்கிறனால தான் நான் வந்து போகாமல் நம்ம டீம் மெம்பர்ஸில் சித்தா வந்து சூட் ஆனவங்களை மட்டும் நான் வந்து அனுப்பியிருந்தேன். இப்போ எங்கெல்லாம் ரிசல்ட் கொண்டு வந்துட்டாங்க, இப்போ நான் எனக்கு நல்லா பரவிட்டுக்கு பார்த்தீங்களா, இப்போ நான் எடுத்த ரிசல்ட் கொண்டு வந்துட்டேன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை அந்த மருத்துவத்து மேலே கிடைக்கும். பயத்தோடு யாரும் எடுக்கக்கூடாதுங்கிறதுனாலையும் ரெண்டாவது யாருக்கும் பக்கவலையை உருவாக்கிடக்கூடாது, யாருக்கும் பரப்பிவிட்டுறக்கூடாது. அதுக்காக இந்த ஓன் ரிஸ்க் எடுக்கிறேன். அந்த பாடி அதுக்கு வந்து தயார்படுத்தணும், ஓகேங்களா? யாராக இருந்தாலும் சரி தயார்படுத்தி தான் எடுக்கணுங்கிறத நான் இந்த தருணத்தில் நான் சொல்லிடுறேன். அண்ட் அதேமாரி இதுக்கான வாட்ஸ்அப் குரூப் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. யுனானி மருத்துவத்திற்கு போனீங்க, இனி போகிறீங்க, எல்லாமே அதில் வந்து கலந்து உரையாடலாம். ஏன்னா அப்போ தான் வந்து என்னென்னா இப்போ ஒரு சிலர் என்னென்னா மெடிசன்ஸ் வந்து ஒரு சிலர் என்ன பண்ணிட்டாங்கன்னா எடுத்துகிட்டு பயத்தில் விட்டுட்டாங்க, கன்னியூ பண்ணல. இப்போ மற்றவங்களோட ரிசல்ட் பார்க்கும்போது அவங்க வந்து பகிர்ந்துக்கும் போது நீங்கள் எடுத்துக்குவீங்க. அதேமாரி இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த குரூப் தான், யுனானி ட்ரீட்மெண்ட்டுக்கு அந்த குரூப்பு, எந்த ட்ரீட்மெண்ட் இல்லாதவங்களுக்கு நம்மளுடைய குரூப்பு, ஓகேங்களா? ஏன்னா இதுக்கு போயிட்டால் மற்றபடி நான் சொல்கிறத கேட்கக்கூடாது, ஏன்னா அந்த டாக்டர் சொல்கிறது தான் கேட்குறோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பத்தியத்தையும் அவங்க சொல்ல கிடையாது, புளி மட்டும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி தயிரை கூட சாப்பிட்ணுங்கிறாங்க. அதுமாரி நான் சொல்கிறதையும் போட்டுக்கிட்டு குழப்பிக்கிட்டு, ஏன்னா நான் சொல்கிறது உண்ணு உணவே மருந்து பக்க விளைவு கிடையாது, பண இழப்பு கிடையாது. இருந்தாலும் மருத்துவர் சொல்கிறத வந்து அந்த டைமில் தான் கேட்கணும். அதனால் நீங்கள் அந்த குரூப்புக்கு போயிட்டிங்கன்னா அந்த மெடிசன்ஸ் போயிட்டிங்கன்னா அதை தான் நீங்கள் ட்ராவல் பண்ணணும். மற்றபடி தேவையில்லாத பதிவுகள் இணையத்தில் பார்க்குறது, நம்ம சொல்கிறது கேட்குறது, நீங்களாக ஒன்று ட்ரை பண்ணுறது அந்த வேலையே வச்சுக்கூடாது, ஓகேங்களா? யுனானி மருத்துவத்துக்கு அதுக்கு தான் அந்த குரூப் ஆரம்பிச்சிங்க. அந்த பக்கம் போயிட்டீங்க, யுனானி மருத்துவம் எடுத்துட்டீங்க, யுனானியை பற்றி மட்டுமே தான் திங்க் பண்ணணும். தேவையில்லாமல் நீங்கள் குழம்பிக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம வந்து கரெக்டாக பார்த்து பார்த்து கைட் பண்ணுறாங்க பிரதர் சிஸ்டர், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சளவுக்கு சாட்டை சொல்லிட்டு பேசியிருப்பேன் நினைக்கிறேன். இருந்தாலும் இதுலேயுமே என்ன மிஸ்டேக்குங்கிறது சொல்லுங்கள், ஏன்னா நான் முதல்ல உடலுள்ளவனு பேசுகிறேன், எனக்கே அது வந்து பிடிக்கல. எவ்வளோ பேரும் கமெண்ட் பண்ணுறீங்க, என்னுடைய பாயிண்ட் ஆஃப் அப்படி வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தர் குணத்தை மாற்ற முடியாதுன்னு சொல்லுவாங்க, எனக்கும் வந்து ரோலிங் ஆகுது திக்குது என்னான் தெரியல. அந்தளவுக்கு பழைய நிலைமைக்கு நான் வந்து தள்ளப்பட்டுட்டு போயிட்டுக்கிறேன். ஓகே, நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம்.
அதுக்கான குரூப் இருக்குது. இன்னொரு ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேவை மையத்தில் பதிவு செஞ்சவங்களை மட்டும்தான் நம்ம அங்கே கைட் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா இங்கே நம்மளை வந்து பல நாட்களாக பின்தொடர்ந்துட்டு இருக்கிறாங்க. டக்குன்னு இங்கே போகணும்னு சொல்லி புதுசாக வந்து நீங்கள் அங்கே போனீங்கன்னா பரப்பி விட்டிங்கன்னா நாளைக்கு அது உங்களுக்கும் வருத்தம் எனக்கும் வருத்தம். அதனால் வந்து நம்மளை பின்தொடரவங்களை மட்டும் நாங்கள் கைட் பண்ணி அனுப்புகிறாங்க. அதை தாண்டி இயற்கை சார்ந்த வாழ்விலும் கற்றுத்தரங்க. ஓகேங்களா, வெறும் மருத்துவத்தை மட்டுமே ஃபுல்லாக நம்பியும் போயிடக்கூடாதுங்கிறனால தான் ஒரு பெஸ்ட் வைத்தியத்தை கடைபிடிச்சிட்டு மீதி வந்து நம்மளுடைய எஃபோர்ட் போடணும். தன்னம்பிக்கை விடாமச்சா எடுக்கணும், அதை புரிஞ்சிக்கிட்டு எடுக்கணும், பாடி ஹீட்டை தணிச்சிக்கிட்டு எடுக்கணும். இதை தான் நம்மளும் பல ஆண்டுகளாக சொல்லிகிட்ருக்காங்க. உடம்பு சூட்டு தனிங்க, அப்போ தான் உதட்டில் ஆணுறுப்பு இங்கே பரவாது அப்படின்னு சொல்லி. உங்களை மறுபடியும் பேசிகிட்டே அப்படி டாபிக் எழுத்துறங்களா? ஓகே, நான் இது வந்து தனியாக அதை ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். பை பை, நன்றி, வணக்கம். நமக்கும் சாப்பிட்றதுக்கு டைம் ஆகி போச்சு, வீட்டில் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், நானும் போய் சாப்பிட்றேன். பை பை.